தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் பட்டாசும் பலகாரமும் தான் ஞாபகம் வரும். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்பொழுது தீபாவளி வர ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளோ கேடி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு மாதமாக கேட்டு கடைசியில் கிடைக்கிறது என்னமோ 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதையும் வாங்கி கொடுத்துட்டு 3 பேர் சண்டை போடாமல் வெடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு ஆள் குறைஞ்சபட்சமே 1000 ரூபா வரைக்கும் வெடி வாங்குறாங்க, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் வாங்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு மட்டுமே சிவகாசியில் 4200 கோடி ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிருக்கு. இந்தியாவுடைய மொத்த தேவையில் 95% வெடி வந்து சிவகாசியிலேயே தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்படி தாறுமாறாக வெடியை வாங்கி வெடிச்சதுனால வழக்கமாக இருக்க குப்பையை விட 2 டன் குப்பையை நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதில் சோகமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன அந்த டைமை தாண்டி வெடி வெடிச்சதுனால தமிழ்நாடு முழுக்க 2278 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் சென்னையில் மட்டும் 1008 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் அதை விட சோகமான செய்தி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சொன்ன அந்த டைம் தான் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சொல்லிட்டு மொத்தமே 2 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த டைம் தான் இன்னொரு சோகமான செய்தி. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், எருமக்கடா வயசில் இருக்கிற எனக்கே வெடி வெடிக்க நான் பயமாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் 2 பாட்டிங்க எப்படி அசால்ட்டாக வெடி வெடிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இதான் இன்றைக்கி டாபிக். டாபிக்கில் வந்தாச்சு வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எத்தனை பேருக்கு உங்களில் வெடி வெடிக்க நான் பயமாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. ஜாக்கிரத. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம வாட்சிச்சுக்கிட்டு